சரி, கொரோனா தொற்று ஏற்பட்டு உண்மையாக கடுமையாக உழைத்தால் யார் வேண்டுமானாலும் ஆளுநராக முடியும் என்பதை இந்து சமயம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இந்த சமயம் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. உழைக்க வேண்டும், படிக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், அதன் மூலம் உயர முடியும் என்பதை காலம் காலமாக காலம் காலமாக இந்த இறை வழிபாடும் இந்த சன்னிதானங்களும் இந்த சமயமும் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. கரோனாவோடு கொடிய நோயாக இருக்கட்டும், ஆனால் இறைவனின் அன்பும் கருணையும் நம்மை அதிலிருந்து காப்பாற்றும் என்பதில் நாம் சிறிதளவும் சந்தேகம் இல்லாமல் இறை அருளை வேண்டி நாம் நிச்சயமாக, ஏனென்றால் மற்ற நாடுகளை விட. ஆனால் இந்த இறை அருள் எதன் ரூபமாக வருகிறது? நம்மை பாதுகாக்கும் இறை அருள் தடுப்பூசி மூலமாக வருகிறது. அதனால் முருகனின் வேல் வந்து எப்படி அசுரனை தாக்கியதோ அதே போல இந்த தடுப்பூசி என்ற வேல் இந்த கரோனா என்ற அசுரனை தாக்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். எனது கோரிக்கை அதுதான், தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். கரோனா என்ற கொடியவனை நாமெல்லாம் வெற்றி பெற வேண்டும். அது மட்டுமல்ல, இது ஆன்மீக மண், இது தமிழும் ஆன்மீகமும் கலந்த மண். இந்த தமிழ் மண்ணிடம் இருந்து ஆன்மீகத்தை பிரிக்கவே முடியாது. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், ஆன்மீக தமிழோடு கூடிய இந்த முத்து குமரகுர சுவாமிகள், திருவாசகம், திருப்புகழ், ஆண்டாள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இவர்கள் சொல்லாத தமிழை யாரும் சொல்லிவிடவில்லை. அதனால் தமிழ் என்றாலே சமயத்தமிழ், தமிழ் என்றாலே ஆன்மீக தமிழ். ஆக இந்த ஆன்மீக தமிழ் தழைத்து ஓங்க வேண்டும். அதற்கு தமிழகமும் புதுவையும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதும். இந்த மரியாதைக்குரிய தர்மை ஆதீனத்தின் இந்த கலைக்கல்லூரியின் பவழ விழாவில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சுதந்திரம் அடைவதற்கு முன்னாளிலிருந்து கல்வி சேவை செய்து வருகிறார்கள் பல ஆன்மீகவாதிகள், மருத்துவர்கள், சட்ட நிபுணர்கள், தலைவர்கள் எல்லோரும் இந்த கல்லூரியில் பயின்று வந்திருக்கிறார்கள். வருங்காலத்திலும் கல்வி சேவை ஆற்றுவதில் மிகச்சிறப்பானதொரு கல்லூரியாக இது விளங்கும் என்பதை இந்த விழா நமக்கு எடுத்து காட்டுகிறது. கரோனா காலத்தில் கூட மிகச்சிறப்பாக கரோனா வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி ஒரு விழா நடத்தி இருக்கிறார்கள். என்னை பொறுத்தமட்டில் அனைவரும் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும்.